ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கவுன்சிலிங்ல மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிளண்டர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பிளண்டர் மிஸ்டேக்ஸ் பண்றதுனால அவங்களுக்கு சீட் வந்து கிடைக்காம, சீட் வந்து அலர்ட் ஆகாம போகும். சோ இந்த மாதிரி வருஷம் வருஷம் எல்லா கவுன்சிலிங்லயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளண்டர் மிஸ்டேக்னால சஃபர்ட் ஆவாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கவுன்சிலிங் உடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு, நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பா ஆக்டிவா இருக்கணும். இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு நீங்க வந்து கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஆன்லைன் கவுன்சிலிங்க்கும் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து அட்டன் பண்ண முடியும், கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த மொபைல் நம்பர் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் நம்பர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவா இருக்கணும். அந்த மொபைல் நம்பருக்கு தான் நீங்க கவுன்சிலிங்ல சாய்ஸ் பில்லிங்ல என்ன கோர்சஸ், என்ன காலேஜஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்றீங்களோ, கடைசியில நீங்க ஆட் பண்ண அந்த கோர்சஸ் காலேஜ் எல்லாத்தையுமே ஒரு ஓடிபி வந்து கேட்கும். ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் போகும். அந்த ஓடிபி நம்பரை போட்டு தான் நீங்க வந்து ஆட் பண்ண கோர்சஸ் காலேஜஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ண முடியும். அப்படி லாக் பண்ணாதான் நீங்க ஆட் பண்ண கோர்சஸ் காலேஜஸ் எல்லாமே உள்ள போய் என்ன ஆயிருக்கும், ஆட் ஆயிருக்கும். அப்பந்தான் கம்ப்யூட்டர் வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகும். சோ இந்த மூணு மிஸ்டேக்ஸையும் ரொம்ப பிளண்டரா பண்ணுவாங்க. சோ இத கண்டிப்பா இப்பவுமே நீங்க ஒரு பேப்பரோ அல்லது உங்களுடைய மொபைல்லையோ நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கவுன்சிலிங் வந்து எங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறீங்க. கவுன்சிலிங் வந்து நீங்க ஏற்கனவே அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணீங்க இல்லையா, அதே கம்ப்யூட்டர் சென்டர்லயும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேற அதர் சென்டர்ஸ்லயும் நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஆனா கவுன்சிலிங் வந்து நீங்க அட்டன் பண்ணணும், நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீங்க சிஸ்டம் முன்னாடி உட்காந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அந்த ஓடிபியுமே நீங்க வந்து போடணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப அப்ளிகேஷன் எல்லாமே கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒரு சிலர் அப்ளை பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த சென்டர்ல இருக்கிறவங்க, பட் அவங்க வந்து கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல எல்லாம் பொறுமையா இருக்க மாட்டாங்க, நிறைய சாய்ஸஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 சாய்ஸ் போதும்பா, 10 சாய்ஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங்ல பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. சம்டைம்ஸ் ஓடிபி போடாமையும் லாக் பண்ணாமையும் விட்டுட்டு போயிடுவாங்க. சோ அதனால நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க உட்கார்ந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க, ஓடிபி போட்டு உங்க சாய்ஸஸ் வந்து லாக் பண்ணுங்க. அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்குறது கவுன்சிலிங் வந்து மொபைல்ல பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தயவு செய்து மொபைல்ல பண்ணாதீங்க, உங்களுக்கு நல்ல டிஸ்பிளே ஆகணும், ஸ்கிரீன் வந்து பெருசா டிஸ்பிளே ஆகணும். ஏன்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்ல குறைஞ்சபட்சம் ஒரு 50 சாய்ஸஸ் ஆது வைக்கலாம். சோ அப்படி இருக்கும் போது அந்த கோர்சஸ் காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல தெரியும், அதை வந்து கரெக்டா நீங்க ஆட் பண்ணணும். அடுத்தது ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கும், நம்பர் 1, 2, 3, 4. சோ நம்பர் 1ல என்ன பிஎஸ்சி நர்சிங் என்ன காலேஜ் கொடுத்துருக்கீங்க, ரெண்டாவது நம்பர்ல என்ன கொடுத்துருக்கீங்கன்னு. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்பர் 2 சாய்ஸஸ் கொடுக்கோம்ல, இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்துதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து சீட் அலோகேஷனுக்கு ரீட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சாய்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுல சீட் இருக்கா அப்படின்னு பாக்கும், உங்களுடைய கம்யூனிட்டிக்கு சீட் இருந்தா அலாட் பண்ணி கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்த சாய்ஸ்ல உங்க கமிட்டிக்கு சீட் இல்ல அப்படின்னா, செகண்ட் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க, தேர்ட் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க, ஃபோர்த் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் மேல இருந்துதான் பாக்குமே தவிர, இன்டர்லயோ இன்டர்மீடியட்டா கொடுத்த சாய்ஸஸோ அல்லது கீழே இருந்து கொடுத்த சாய்ஸஸோ வந்து பாக்காது. சோ அதனால உங்களுக்கு இந்த கிளியரா தெரியறதுக்கு டிஸ்பிளேல பெட்டர் நீங்க வந்து லேப்டாப்ல பண்ணுங்க. சோ லேப்டாப்ல பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணு உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க பாரோ வாங்கிக்கோங்க, யார்கிட்டயாவது இருந்து வாங்கிக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய மொபைல் டேட்டா மொபைல்ல இருக்கு இல்லைங்களா, அதுல ஹாட்ஸ்பாட் இருக்கும்ல, அந்த ஹாட்ஸ்பாட்டை வந்து நீங்க லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகா நீங்க என்ன பண்ணலாம்னா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபில் பண்ணலாம். நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ரவுண்ட் கவுன்சிலிங்ல இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து 4 நாட்கள் கொடுப்பாங்க. இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு இந்த லிங்க் வந்து ஓபன்ல இருக்கும். சோ நீங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப அரிபரியா ஒரே கோர்சஸையோ காலேஜஸையோ வேகமா நீங்க ஆட் பண்ணி ஓடிபி போட்டு லாக் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு 4 நாள் டைம் கொடுக்குறாங்க இல்லையா, சோ 4 நாள் பொறுமையா நீங்க என்ன பண்ணுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு நல்லா நீங்க எப்பவுமே ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. பேப்பர் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் கோர்ஸ்க்கு என்ன காலேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு
50 choices ஆவது நீங்க பேப்பர் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அது கவுன்சிலிங் டைம், சாய்ஸ் ஃபில்லிங் டைம், அது பக்கத்துல வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. சோ நாலு நாள் டைம் இருக்கும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி தோணும், அந்த கோர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கலாமோ, அந்த காலேஜ் நம்ம ஆட் பண்ணிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டேயே நீங்க வந்து வேகமா பண்ணி நீங்க ஓடிபி போட்டு லாக் பண்ணிட்டீங்க, திருப்பி போய் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா திருப்பியும் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல எதையும் ஆட் பண்ண முடியாது, கோர்சஸையோ காலேஜஸையோ. சோ அதனால நம்ம கொடுக்கப்பட்ட நாலு நாட்கள்ல நிதானமா இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஓடிபி போட்டு லாக் பண்ணாம நீங்க லாக் ஆஃப் மட்டும் கொடுங்க. ஓடிபி போட்டு லாக் பண்ணீங்கன்னா திருப்பி போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. சோ லாக் ஆஃப் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. சோ மறுநாள் மறுநாள் உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் இருந்து ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாலாவது நாள் நீங்க கடைசியா ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு போதும், இத்தனை கோர்சஸும் காலேஜஸும் நான் ஆட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து கான்பிடன்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சீட் கிடைக்குங்கிற ஒரு கான்பிடன்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ஓடிபி போட்டு லாக் பண்ணணும். அப்படி ஓடிபி போட்டு நீங்க லாக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சீட் வந்து கண்டிப்பா அலாட் ஆகவே ஆகாது. நீங்க கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணதுமே ரொம்ப ரொம்ப வேஸ்ட். சோ இந்த மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாதீங்க. வருஷ வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான், அதுவும் பிளண்டரா பண்ணிட்டு வருவாங்க. சோ பெட்டர் நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஜஸ்ட் 250 rupees தான் ஃபார் ஆல் கோர்சஸ், எல்லா காலேஜஸ்க்கும். எத்தனை அன்லிமிட்டெட், எத்தனை சாய்ஸஸ்னாலும் கொடுக்கலாம். பட் எத்தனை சாய்ஸஸ் நீங்க கொடுத்தாலுமே உங்களுக்கு கிடைக்க போற சீட் வந்து ஒரே ஒரு காலேஜ் ஒரே ஒரு கோர்ஸ் தான், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க உட்கார்ந்து பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்கிறது யுவர்ஸ், நீங்க தேர்ந்தெடுக்க போறது, உங்க கையில கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன காலேஜ் வேணும், என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கறத முடிவு உங்க கையில கொடுத்துருக்காங்க. அந்த முடிவை நீங்க கரெக்டா பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா சீட் அலாட் ஆகும். ஈஸியா சீட்டை வந்து தட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.